ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டு கப் டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டீம் கையில் வந்து எல்லாமே வந்து இருக்குது, பட் பெரிய அளவில் வந்து பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ண மாட்டாங்க. டாப் பவுலர் மற்றும் டாப் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து இருக்காங்க, பட் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னமும் வந்து வெளிக்கொண்டு வரலை. ஸோ இப்போ என்ன பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபி டிவில்லர்ஸ் அவர்கள் வந்து திரும்பி வர ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் கிளப்பில் வந்து சொல்லியிருக்காரு, நான் திரும்பியும் வந்து வேர்ல்டு கப்பில் வந்து விளையாட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் கிளப் வந்து ஒத்துக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரடியாகவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ட்விட்டரில் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏபி டிவில்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வந்தே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. பட் எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் கிளப். ஸோ கண்டிப்பாக வந்து ஏபி டிவில்லர்ஸ் வந்து திரும்பி வந்தாருன்னா இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருக்கும். பட் பெரிய அளவில் வந்து இன்னமும் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னமும் வந்து கொடுக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து மேட்ச் இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பட் ஏபி டிவில்லர்ஸ் வந்து திடீர்னு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாக வந்து எனக்கு வந்து தோணுது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் கிளப் வந்து ஏபி டிவில்லர்ஸ் வந்து மறுக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.